தமிழ் செம்மொழி அந்தஸ்து அடைந்துவிட்டது. தமிழில் பல புலவர்கள், கவிஞர்கள், பாடகர்கள் பிறந்துவிட்டனர், பிறந்து கொண்டிருக்கின்றனர். ஒரு காலத்திலே திருவள்ளுவர் எனும் மாமேதை தமிழிலே அற்புதமாக திருக்குறள் எனும் 1.5 அடி செய்யுளை கொடுத்துவிட்டு சென்றார். தமிழிலே பலவித பாடல்கள் வந்துவிட்டன. தாலாட்டு பாடல்கள், தந்தைக்கு பாடல், மகனுக்கு பாடல், மனைவிக்கு பாடல், சகோதரிக்கு பாடல், தமையனுக்கு பாடல், காதலிக்கு பாடல், தத்துவ பாடல்கள், பக்தி பாடல்கள், அழுகை பாடல்கள், கலாட்டா பாடல்கள், சிரிக்க வைக்கும் பாடல்கள், நகைச்சுவை பாடல்கள், இவைகளுக்கெல்லாம் அளவே இல்லை. குழந்தைகளுக்கு பாடல்கள், ஒவ்வொன்றிற்கும் ஒரு கவிஞர் ஒரு பாடல் எழுதிவிட்டு சென்று விட்டார். இந்த கால கவிஞர்களை பற்றி கூற எதுவும் இல்லை. இந்த காலத்திலே பாடலை விட பாடலில் காண்பிக்கப்படும் ஆபாச காட்சியை தான் மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள். பாடல்கள் புரிகின்றதா புரியவில்லையா என்பது கூட தெரியவில்லை. இவர்கள் ஆங்கில பாடல்கள் போல இருக்க வேண்டும் என்று காப்பி அடித்து குழப்பிக்கொண்டு நம்மையும் குழப்புகிறார்கள். ஒவ்வொரு தமிழ் பாடலும் சத்துள்ள பாடல்களாகவும் அந்த காலத்து பாடல்கள். அவைகளை கேட்கும் பொழுது நமக்கு மனதிலே சாந்தம் நிலவுகிறது, ஒருவித நம்பிக்கை எழுகிறது. தூக்கத்திற்கு கூட பாடல்கள் வந்துவிட்டன, துக்கத்திற்கு பாடல்கள் வந்துவிட்டன. அசத்தும் வகையில் எழுதும் அந்த கவிஞர்களுக்கு இசையமைத்த பெரிய பெரிய ஞானிகளையும் ஜாம்பவன்களையும் எண்ணும் பொழுது மனதிலே ஒரு மரியாதை எழுகிறது. ஒரு பாடலை ஒரு கவிஞர் எழுதினாலும் அதை இந்த வித ராகத்தில் பாட வேண்டும், இந்த விதத்தில் அதற்கு இசையறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் தீர ஆலோசித்து இசையமைத்தார்கள். அவர்களிடம் இருந்த கருவிகள் கூட சாதாரண கருவிகள்தான், ஆனால் அவற்றில் அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு எண்ணத்தை எழுப்பிவிட்டார்கள். இந்த காலத்திலே கருவிகள்தான் ஆளுகின்றன, சொற்கள் ஆளப்படுவதில்லை. அதிலும் சொற்கள் புரிந்தாலும் அவைகள் தத்துப்பிற்று தாயமா என்றுதான் இருக்கின்றன. அவற்றில் ஒரு நயமோ, ஒரு அழகோ, ஒரு அறிவு செறிவோ ஒன்றுமே கிடையாது. அதுவும் இந்த சாவுக்கு அடிக்கும் மோளத்தை வைத்துதான் பல பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பலர் டெலிவிஷனில், பெண்கள், பல பெண்கள் டெலிவிஷனில் வேறு பாடுகிறார்கள். இதை எண்ணும்பொழுது தான் நகைச்சுவையாகவும் இருக்கிறது, அட் த சேம் டைம் அதே நேரத்தில் மனதில் ஒரு பயம் எழுகிறது. தமிழ் மொழியை இவர்கள் பலி கொடுத்து கல்லறையில் போய் கொண்டு சென்று விடுவார்களோ என்ற பயம் எழுகிறது. தமிழின் நளினம், தமிழின் அழகு, தமிழின் புதுமை, தமிழில் சொல்லும் கருத்து, தமிழில் வரும் தத்துவங்கள், இவையெல்லாம் கல்லறையில் புதைக்கப்பட்டு விட்டன என்றே நினைக்கின்றேன். பலவிதமான அற்புதமான எண்ணங்களை எல்லாம் மறந்து தற்பொழுது ஒரு சாவுக்கு ஆடும் மூலம் போல தமிழை உபயோகிக்க ஆகிவிட்டார்கள். இதற்கு வெளிநாட்டவர்கள் வேறு டான்ஸ் ஆடி காமிக்கிறார்கள். இது சரியான வழியல்ல, முறையல்ல, தவறான திசையில் நாம் செல்கிறோம். இதை யார் சரி செய்வார்கள் என்பது புரியவில்லை, ஆனால் யாராவது சரி செய்தே ஆக வேண்டும். நல்ல நல்ல கவிஞர்களை எல்லாம் நாம் கண்ட பின்பு இதுபோல தத்துப்பித்து என்று குழப்பும் கவிஞர்களை எண்ணும் பொழுது மனதில் கோபமும் ஆவேசமும் வெறுப்பும் ஆத்திரமும் எழுகிறது. அவர்கள் கைகளை கூட வெட்டிவிடலாமா என்று ஒரு ஆவேசம் எழுகிறது. தமிழ் காக்கப்பட வேண்டும், தமிழின் மரியாதை நன்றாக மக்களுக்கு உலகத்திற்கு உணர்த்தப்பட வேண்டும், தமிழில் உள்ள ஆழமான கருத்துக்கள், ஆழமான சிந்தனைகள், பக்குவப்படுத்தும் எண்ணங்கள் முதலியவற்றை உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும். இது மிகவும் முக்கிய கடமையாகும். தயவுசெய்து தமிழை கொலை செய்யாதீர்கள், தமிழுக்கு உயிர் கொடுங்கள். அது இப்பொழுது கல்லறையில் தூங்குகிறது. உயிர் கொடுத்து அதற்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுங்கள். தயவுசெய்து உங்கள் கால்களில் விழுந்து கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.